சென்னை மதுரை வாயிலில் கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி சிறுமி ஒருவரை சுரேஷ் என்ற இளைஞர் பாலியல் வன்கொடுமை செய்து 3வது மாடியில் இருந்து சிறுமியை தூக்கி வீசி கொலை செய்தார். இதில் சுரேஷை கைது செய்த மதுரை வாயில் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். அவர் மீது போக்சோ மற்றும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையானது திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் கொலை வழக்கில் மற்றும் போக்சோ சட்டத்தில் கைதாகி சிறையில் உள்ள சுரேஷ் மீது விரைந்து விசாரணை நடத்தி தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தனியார் தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த கண்ணையா என்பவரும் மூத்த வழக்கறிஞர் கண்ணதாசன் உள்ளிட்ட குழுவினரும் வழக்கை விரைந்து முடிக்க வலியுறுத்தி மனு தாக்கல் செய்தனர். இதனை விசாரித்த நீதிமன்றம் நீதிபதி அடுத்த மாதம் இந்த வழக்கை ஒத்திவைப்பதாக தெரிவித்தனர். உறுதுணை செய்வதாக சொன்னார். எனவே வழக்கு அடுத்த மாதம் விசாரணைக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.